நடிகை த்ரிஷா தனது திருமணம் குறித்து கேள்வி கேட்டதற்கு பதிலளித்துள்ளார். பிரபல இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, பிரகாஷ் ராஜ், பிரபு, சரத்குமார், த்ரிஷா, ஐஸ்வர்யா போன்ற பல முன்னணி நடிகர்கள் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம்தான் பொன்னியின் செல்வன். இரு பாகங்களாக உருவாகியுள்ள பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை லைகா நிறுவனத்துடன் இணைந்து மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனமும் தயாரித்துள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பொன்னியின் செல்வன் திரைப்படம் திரையரங்குகளில் கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வெளிவந்தது. பல திரையரங்குகளில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் காட்சிகளுக்கு முன்பாக சென்னை மேளங்களுடன் ரசிகர்களின் ஆடல் பாடலும் இடம்பெற்றிருந்தது. மேலும் இத்திரைப்படம் வெளியானதிலிருந்து நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்நிலையில் பொன்னியின் செல்வன் ப்ரொமோஷன்களில் நடிகை த்ரிஷா கலந்து கொண்டு வந்தார். குந்தவையாக த்ரிஷா பலரையும் கவர்ந்து வருகிறார். 96 ஜானுவுக்கு பிறகு அதிக அளவு பேசப்பட்ட த்ரிஷாவின் கதாபாத்திரமாக குந்தவை கதாபாத்திரம் இருந்து வருகிறது. இதனால் மிகவும் ஆனந்தத்தில் உள்ள த்ரிஷாவிடம் கல்யாணம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், கடமைக்காக திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு விவாகரத்து செய்து கொள்ள விரும்பவில்லை. நண்பர்கள் உட்பட தனக்கு தெரிந்த பலர் மகிழ்ச்சியான திருமணத்தில் இருப்பதாகவும் சில திருமணத்திற்கு பிறகு விவாகரத்து செய்ய நினைக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் சரியான நபரை தான் இதுவரை சந்திக்கவில்லை என்றும் த்ரிஷா தெரிவித்துள்ளார். த்ரிஷாவோட இந்த பதிலுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தினவாசல் செய்திகளோட இணைந்திருங்கள்.